கீழ இருக்கிற பிளானட்ல 500 பேர் இருப்பாங்க. ஆனா அவங்க எல்லாரையும் விட்டுட்டு மதர்ஷிப் எடுத்துக்கிட்டு கேப்டன் ஆல்பா சென்டாரிக்கு போகலாம்னு ட்ரை பண்றாங்க. அந்த 500 பேர் மேல வந்தாங்கனா அவங்க சுவாசிக்க காத்து கிடையாது, குடிக்க தண்ணியே இல்ல. இதெல்லாம் தாண்டி இன்னும் கொஞ்ச நேரத்துல நிறைய ஏலியன் ஷிப் வர போகுது. அது வந்துருச்சுனா இவங்க எல்லாரும் காலி. அதனால தான் அந்த மதர்ஷிப் உடைய கேப்டன் போகலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இந்த விஷயம் ஜான் மெரினுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. ஒன்னு எல்லாரும் போகணும், இல்லனா யாரும் போக கூடாதுன்றது தான் அவங்களோட முடிவு. சோ என்னதான் நம்ம அந்த பிளானட்ல இருக்கிறவங்கள மதர்ஷிப்புக்கு கூட்டிட்டு வந்தாலும் சுவாசிக்க காத்து இல்லையே, என்ன பண்றதுன்னு யோசிக்கும் போது தான் பக்கத்துலயே ஒரு பிளானட் இருக்கு, அது ஒரு கேஸ் ஜெயண்ட். அதுல நிறைய அமோனியா இருக்கு. அமோனியாவை யூஸ் பண்ணி அந்த பிளானட்ல இருந்து கொண்டு வந்த வாட்டர் எல்லாம் பியூரிஃபை பண்ணி அதுக்கப்புறமா ஓஜிஎஸ் சிஸ்டம்ல அனுப்பி ஆக்சிஜனை உருவாக்கலாம்னு ட்ரை பண்றாங்க. ஆனா இதுக்கு கேப்டன் ஒத்துக்கவே மாட்டாங்க. அதுவும் கேப்டன் ரூம்ல இருந்து தான் அவங்க கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், உள்ள சம செக்யூரிட்டி. சோ என்ன பண்றதுன்னு ஒரு பிளான போட ஆரம்பிக்கிறாங்க. சோ எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய், முக்கியமா பிலிம் ரோல் ஃபேமிலிக்கு. எல்லாரும் வந்துட்டீங்கல்ல. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது லாஸ்ட் இன் ஸ்பேஸ் சீரிஸ் உடைய சீசன் 2 எபிசோட் 8 தான் பார்க்க போறோம். யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம், லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ டைம் வேஸ்ட் பண்ணாம அது என்ன பிளான்ன்றத பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் இவங்களுக்கு மூணு விஷயம் தேவைப்படுது. ஃபர்ஸ்ட் டைம். இவங்க கிட்ட அவ்வளவு டைம்லாம் கிடையாது. அந்த வில்லோடைய ரோபோட் ஜூபிட்டர்ல இருந்து இன்ஜினை கொண்டு போயிட்டு மெயின் இடத்துல வச்சிடுச்சுன்னா இவங்க ஆல்பா சென்டாரிக்கு போயிடுவாங்க. சோ அதுக்குள்ள எதுவா இருந்தாலும் பண்ணி ஆகணும். ரெண்டாவது பிளேஸ், அந்த கேப்டனுடைய ரூம், அதாவது அந்த பிரிட்ஜ்னு சொல்லுவாங்க, அந்த இடத்துல இருந்து தான் அந்த மதர்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியும். சோ இவங்க எது பண்றதா இருந்தாலும் கேப்டனுடைய ரூம்குள்ள போனாதான் பண்ண முடியும், வேற ஆப்ஷனே இல்ல. மூணாவது செக்யூர். இந்த கேப்டன் ரூமுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நிறைய செக்யூரிட்டிஸ் எல்லாம் இருப்பாங்க. மொத்தம் 18 பேர் இருக்காங்க. 17 பேர் வெளியவும் கேப்டன் ரூம்குள்ள ஒரே ஒரு ஆள் தான் இருப்பாரு, அவருகிட்ட தான் கன்னும் இருக்கு. சோ வெளியே இருக்கிற 17 பேர் முக்கியம் இல்ல, உள்ள இருக்கிற அந்த ஒரே ஒரு செக்யூரிட்டியை மட்டும் எப்படியாவது நீ சமாளிச்சிட்டனா போதும் மாறேன்னு ஜான் சொல்றாரு. என்னது நானா, நீங்க வந்தாதானே டக்குன்னு ஜான் காலை காட்டுறாரு. காலை லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஜானால கேப்டன் ரூம்குள்ள போக முடியாது, போனா ஷாக் அடிக்கும். அந்த செக்யூரிட்டி நல்லா மலமாடு மாதிரி இருப்பானே, நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு மாறேன் யோசிக்கும் போதுதான் டாக்டர் ஸ்மித் ஒரு ஐடியாவை சொல்றாங்க. எப்பவுமே நம்மளோட பவர்ஃபுல்லான ஒரு ஆள் கிட்ட நம்ம மோதும் போது அந்த ஆளுடைய வீக் பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கணும். சோ அந்த செக்யூரிட்டியோட வீக் பாயிண்ட நம்ம கண்டுபிடிக்கணும்னு யோசிக்கிறாங்க. அப்பதான் ஜூடி ஒரு ஐடியா சொல்றா, சமந்தா, அந்த சமந்தான்ற குட்டி பொண்ணுடைய அப்பா செக்யூரிட்டியா தானே இருந்தாரு. கேப்டன் ரூம்குள்ள இருக்கிற இந்த செக்யூரிட்டியை பத்தி அவருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? வாய்ப்பு இருக்கு, ஆனா அவர் தான் இறந்து போயிட்டாரு. ஆக்சுவலா அவரை சாகடிச்சதே டாக்டர் ஸ்மித் தான். அவர் இறந்து போயிட்டாரு தான், ஆனா சமந்தாவுடைய அம்மாவுக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரியும், நேரா போயிட்டு நம்ம அவங்க கிட்ட பேசலான்னு ஜூடி அங்க இருந்து போயிடுறா. இவ இவங்க டீம்ல டான் இருந்தா ரொம்ப நல்லா இருக்கும், ஆனா டானை லாக் பண்ணி வச்சிருக்காங்களே, அவரால் ரூமை விட்டே வெளியே வர முடியல. பெண்ணி நீ சீக்கிரம் போயிட்டு டானை காப்பாத்தன்னு பெண்ணி அனுப்புறாங்க. டான் ரூம்குள்ள உட்காந்துகிட்டு இருக்காரு. அவரோட லாக்க அவரோட சிக்கன் இருக்குல்ல அது கொத்தி கொத்தி டானை காப்பாத்த ட்ரை பண்ணுது. சூப்பர், நீ என்ன காப்பாத்துறதுக்கு எப்படி 30,000 வருஷம் ஆகும், ட்ரை பண்ணு அப்படின்னு ஒரு கோழி கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது பெண்ணி வரா, பெரிய பெரிய பொருள் எல்லாம் எடுத்துட்டு வரா. ஹே பெண்ணி, என்ன காப்பாத்த போறியா? ஆமா டான். ஆமா, இது எதுக்காக கொண்டு வந்த? ஆக்சுவலா இது எதுக்குன்னா டானால இந்த ரூமை விட்டு வெளியே வர முடியல. வெளியே வந்தா அவரோட கால் வந்து அந்த ரூமுடைய டோர் கிட்ட இருக்கிற ஒரு சென்சாரோட ஒட்டிக்குது. அதனால டான் அந்த சென்சாரே கட் பண்ணி அவரோட லாக்ல பர்மனெண்டா ஒட்டிக்கிற மாதிரி பண்ணி அப்படியே அவரோட கால அந்த சென்சார் எல்லாத்தையும் ஒரு வீல்ல வச்சு அப்படியே தள்ளிக்கிட்டே வராரு. டான் ஸ்ட்ரைட்டா அவருடைய ஃப்ரெண்ட்ஸை பாக்குறாரு. எல்லாருமே மெக்கானிக்ஸ் தான், அவங்க ஓஜிஎஸ் சிஸ்டம்ல இருக்காங்க. அங்க அவரோட ஃப்ரெண்டு ஏவாவை மீட் பண்ணி நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாரு. இவ மரேன், ஏஞ்சலா, நயோகோ மூணு பேருமே கேப்டனுடைய ரூமுக்கு போறாங்க. அங்க இவங்க எல்லாருமே ஆல்பா சென்டருக்கு போகிறதுக்கான வேலையை பாக்குறாங்க. அதை மரேன் போய் தடுக்கிறாங்க. இங்க பாருங்க கேப்டன், பிளானட்ல இருக்கிற 500 பேரை விட்டுட்டு நம்ம மட்டும் தப்பிக்கிறது சரியான விஷயமே இல்ல, அவங்களும் தப்பிக்கணும், கண்டிப்பா அவங்களும் தப்பிப்பாங்க மாதிரி நம்ம ஆல்பா சென்டருக்கு போயிட்டு அவங்களை காப்பாத்த ஆளுங்களை அனுப்பலாம். ஆனா கேப்டன், இப்ப நம்ம எங்க இருக்கோம், எந்த கேலக்சில இருக்கணும்னு உங்களுக்கு தெரியுமா? ஒன்ஸ் நம்ம ஆல்பா சென்டருக்கு போயிடுனா திரும்ப இந்த இடத்துக்கு வரவே முடியாது இப்படின்னு மாரேன் கேப்டன் கிட்ட பேசும்போது அப்போ ஒரு இன்ஜின் வந்து ஆஃப்லைனுக்கு போகுது. கேப்டனுக்கு எதுவும் புரியல, அந்த இன்ஜின் எப்படி ஆஃப்லைனுக்கு போச்சுன்னு சொல்லி அந்த இன்ஜின் கிட்ட யார் இருக்காங்களோ அவங்க கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. ஏவா தான் பேசுறா, கூடவே டான் இருக்காரு. எதுக்காக இன்ஜின் ஆஃப்லைன் போச்சுன்னு கேப்டன் கேட்கும்போது, சாரி கேப்டன், எங்களுக்கு ஆர்டர் வந்தாதான் நாங்க இன்ஜின் ஆன் பண்ணுவோம், அதான் நான் தான் ஆர்டர் கொடுக்குறேன், ஆன் பண்ணுங்க. நீங்க இல்ல கேப்டன், மரேன் கிட்ட இருந்து ஆர்டர் வந்தாதான் நாங்க இந்த இன்ஜின் ஆன் பண்ணுவோம்னு ஏவா சொல்றா. சோ இதுக்காக தான் டான் அங்க அனுப்புனாங்க. டான் சொன்னது கேட்டு ஏவாவும் பண்றா. ஏவா எதுக்காக இதை பண்ணணும்னா, ஏவாவுடைய ஆளுங்க நிறைய பேர் இன்னமும் அந்த பிளானட்ல இருக்காங்க. சோ அவங்கள விட்டுட்டு போகிறதுக்கு ஏவாவுக்கும் பிடிக்கல. இப்ப அந்த கேப்டன் ரூம்குள்ள அந்த செக்யூரிட்டி இருக்காருல, அவருக்கு தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒண்ணு தப்பா இருக்குன்னு. உடனே எல்லா செக்யூரிட்டியும் கூப்பிடுறாரு, எல்லாரும் ஓடி வராங்க. மரேன் ஒன்னே இவரை அடிச்சு போட்டாகணும், இல்லைனா இவரோட மைண்ட மாத்தி ஆகணும். ஆனா நல்ல வேலையா ஜூடியோட ஹெல்ப்பால சமந்தாவுடைய அம்மா கிட்ட இருந்து நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. அதை மரேன் இந்த செக்யூரிட்டி கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இந்த மதர்ஷிப்பை ஏலியன் அட்டாக் பண்ணும்போது நீங்க சாகர நிலைமையில இருந்தீங்க, ஆண்டன் பென்ன்றவர் தான் உங்களை காப்பாத்தினாரு. அவர் உங்களை காப்பாத்தணும்னு அவசியமே இல்லை, ஆனா அவர் உங்களை காப்பாத்தினாரு. ஆனா இப்ப அந்த ஆண்டன் பென் கீழே அந்த பிளானட்ல இருக்காரு, அவரை விட்டுட்டு நீங்க எல்லாரும் போக போறீங்க. அவருக்கு ஹெல்ப் பண்ண கடைசி வாய்ப்பு, பிளீஸ் அவரை காப்பாத்துங்கன்னு அந்த செக்யூரிட்டியோட மைண்ட மாத்துறாங்க. அவரும் மனசு மாறி டக்குன்னு அந்த கேப்டன் ரூம் அந்த பிரிட்ஜோடைய டோரை க்ளோஸ் பண்ணிடுறாரு. மரேனுக்கு ஹெல்ப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாரு. இப்ப அந்த கேப்டன் ரூமுடைய மொத்த கண்ட்ரோலும் மரேன் கிட்ட வருது. டெக்னிக்கலா சொல்லணும்னா மரேன் தான் கேப்டன் மாதிரி. இந்த நேரத்துல பென்னும் ஹாஸ்டிங்ன்றவரும் வில் கூடவே இருந்து
வில்லால அந்த ரோபோட்டை யூஸ் பண்ணி அந்த இன்ஜினை கொண்டு வந்து கரெக்ட்டான பிளேஸ்ல வச்சிராங்க. அந்த இன்ஜினும் வர்க் ஆக ஆரம்பிக்குது. ஓகே நம்ம ஆல்பா சென்டாரிக்கு போகலாம்னு அவங்க ரெடி ஆகும்போது சடனா எல்லாமே ஆஃப் ஆயிடுது. ஏனா மரேன் தான் இப்ப கண்ட்ரோல்ல இருக்காங்க. அவங்க எல்லா பவரையும் ஆஃப் பண்ணிடுறாங்க. வென்னுக்கும் ஹேஸ்டிங்க்கும் எதுவும் புரியல. என்ன நடக்குது இங்க? உடனே மரேன் பேசுறாங்க. அந்த பிளானட்ல இருக்கிற 500 பேரை காப்பாத்தாம நம்ம ஆல்பா சென்டாரிக்கு போக போறது கிடையாதுன்னு மரேன் சொல்றாங்க. இது வில்லும் கேக்குறான். வில்லுக்கே இப்பதான் புரிய வருது 500 பேரை விட்டுட்டு இவங்க மட்டும் ஆல்பா சென்டாரிக்கு போக பிளான் பண்றாங்கன்னு. இந்த விஷயம் வில்லுக்கு புரியல. வார் ரோபோட் இங்க இருந்து போகலான்னு ரோபோட்டை கூட்டிட்டு போக ட்ரை பண்றான். அவங்க தடுக்கிறாங்க. ரோபோட்டுக்கும் கோவம் வருது. உடனே அவங்க பின்னாடி போயிடுறாங்க. ரோபோட்டை கூட்டிக்கிட்டு வில் அங்க இருந்து போயிடுறான். அப்படி போகும்போது பெண்ணை அங்க வரா. ஓடி வந்து ரோபோட்டை கட்டி பிடிச்சுக்கிறா. ஏய் ரோபோட் உன்ன ரொம்ப மிஸ் பண்ண தெரியுமா? நீலாம் வேற லெவல். ஏய் பெண்ணி, என்ன ஒரு ரோபோட் சாகடிச்சிருக்கும் தெரியுமா? என்ன விசாரிக்காம இந்த ரோபோட்டை விசாரிக்கிற? என்ன நீ மட்டும் தான் ஆபத்துல இருந்தியா? நான் ஒரு பொட்டிக்குள்ள ஸ்பேஸ்ல பறந்துகிட்டு இருந்தேன். டான் தான் காப்பாத்தனா. ஏய் வாவ் சூப்பர் பா, சூப்பரா வில். அது எவ்வளவு மோசமா இருந்தது தெரியுமா? சாரி பெண்ணி. ஐயோ பாவம். சரி சரி அதை விடு, உனக்காக ஒரு வேலையை வச்சிருக்கேன். எனக்காகவான்னு வில் கேக்குறான். உனக்காக இல்ல, இந்த ரோபோட்டுக்குன்னு பெண்ணி சொல்லி மூணு பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க. இப்ப மரேன் தான் சார்ஜில் இருக்காங்க. கேப்டன் மரேன் கிட்ட பேச ட்ரை பண்றாங்க. இங்க பாரு, 500 பேர் உள்ள வந்துட்டாங்கன்னா அவங்க சுவாசிக்க காத்தே இருக்காது. இதெல்லாம் தாண்டி இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணாம நம்மளால யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அமோனியா வேணும். எப்படியும் மொத்தமா கிளீன் பண்றதுக்கு 1 வருஷம் ஆகும். அவ்வளவு நாள் நம்மளால வெயிட் பண்ண முடியாது. ஏன்னா ஏலியன் ஸ்பேஸ்ஷிப்லாம் நம்மள நோக்கி வந்துகிட்டு இருக்குங்க. கேப்டன் நீங்க சொன்னது எல்லாமே எனக்கு ஆல்ரெடி தெரியும். நம்ம அங்க போக போறோம்னு ஒரு பிளானட்டை காட்டுறாங்க. அது ஒரு கேஸ் ஜெயண்ட். அதுல நமக்கு தேவையான அமோனியா இருக்கு. சோ அழகா அந்த பிளானட்க்கு போயிட்டு அமோனியாவை கொண்டு வந்துடலாம். என்ன உளர்ற மரேன், நமக்கு எவ்வளவு அமோனியா தேவைப்படுதுன்னு உனக்கு தெரியுமா? இருக்கிற எல்லா ஜூபிட்டரையும் அந்த பிளானட்க்கு அனுப்பினாலும் 30-40 தடவை போயிட்டு போயிட்டு வரணும். அவ்வளவு அமோனியா தேவைப்படுது. கேப்டன் உங்களுக்கு தான் புரியல, நம்ம ஒன்னும் ஜூபிட்டர் அனுப்ப போறது கிடையாது, மதர்ஷிப்பையே அங்க கொண்டு போக போறோம்னு அவங்க சொல்றாங்க. கேப்டன் ஷாக் ஆகுறாங்க. மதர்ஷிப் அதுக்காக உருவாக்கப்படல, நம்ம அங்க போனா ரொம்ப ரொம்ப ஆபத்துன்னு சொல்றாங்க. ஏன்னா மதர்ஷிப்ப காத்தே இல்லாத ஸ்பேஸ்ல கரெக்டா கண்ட்ரோல் பண்ண முடியும். ஆனா இதுவே ஒரு அட்மாஸ்பியர்க்குள்ள போயிடுச்சுன்னா மதர்ஷிப் ரொம்ப பெருசா இருக்கிறதுனால ஒரு சைடு காத்து வேகமாடிக்கும் ஸ்லோவா அடிக்கும். அதனால மதர்ஷிப்ப கண்ட்ரோலே பண்ண முடியாது. சோ இந்த ப்ராப்ளத்துக்கு மரேன் கிட்ட ஒரு ஐடியா இருக்கு. நம்ம ஒன்னும் அப்படியே நார்மலா போக போறது கிடையாது. எக்ஸ் ஆக்சிஸ்ல மதர்ஷிப் அப்படியே ரொட்டேட் பண்ணி சுத்திக்கிட்டே போக போறோம். இதனால நமக்கு கண்ட்ரோல் இருக்கணும் மரேன் சொல்றாங்க. இது நல்ல ஐடியா தான். ஆனா நம்ம அப்படி சுத்திக்கிட்டே போகும்போது மதர்ஷிப்ல ஆல்ரெடி டேமேஜ் இருக்கு. எஃப் டேக்ல நம்ம அட்மாஸ்பியர்க்குள்ள போன உடனே எஃப் டேக்கே அப்படியே உடைஞ்சிரும். இதனால பெரிய ப்ராப்ளம் ஆகும். நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க கேப்டன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மரேன் சொல்றாங்க. இப்ப பெண்ணி வில் அந்த ரோபோட் மூணு பேரும் போய்கிட்டு இருக்காங்க. எப்பவுமே வில்லுக்கு பின்னாடி தான் அந்த ரோபோட் வரும். ஆனா இப்ப அந்த ரோபோட் வில்லுக்கு முன்னாடி நடந்து போகுது. இவங்க அதை ஃபாலோ பண்ணி போறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரோபோட் மாறிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு பெண்ணி வில் கிட்ட சொல்றா. அதோட ரோபோட் திடீர்னு நின்று ஒரு இடத்த உத்து பாத்துக்கிட்டே இருக்கு. ஹே ரோபோட் வா, நமக்கு வேலை இருக்குன்னு வில் கூப்பிடுறான். கொஞ்ச நேரம் கழிச்சுதான் அந்த ரோபோட்டே போகுது. வில், அந்த ரோபோட் எனக்கு தெரிஞ்சு பெண்ணி வாய மூடு பிளீஸ், உனக்கு இந்த ரோபோட்டை பத்தி எதுவும் தெரியாதுன்னு பெண்ணி அவன் திட்டான். அதுக்கப்புறம் அவங்க அந்த ரோபோட் பின்னாடியே போய்கிட்டே இருக்காங்க. இந்த டைம்ல கேப்டன் ரூம்ல இருக்கிற மரேன் அவங்க சொன்னதை கேட்டுட்டு எல்லாருமே இந்த மதர்ஷிப்பை அந்த பிளானட் கிட்ட கொண்டு போறாங்க. அந்த பிளானட்டோட அட்மாஸ்பியர்க்குள்ளேயும் நுழையிறாங்க. அப்படியே நார்மலா போனா மதர்ஷிப்பை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அதனால மதர்ஷிப்பை அப்படியே ரொட்டேட் பண்ணி கொண்டு போறாங்க. அட்மாஸ்பியர்க்குள்ள வந்த உடனே மதர்ஷிப்ல ஆல்ரெடி ஒரு டேமேஜ் இருக்கு. எஃப் டெக்ல அந்த டேமேஜ் இன்னும் பெருசாக ஆரம்பிக்குது. இதனால மதர்ஷிப்பை அப்படியே ரெண்டா உடஞ்சிரும். நான் தான் ஆல்ரெடி சொன்னல மரேன், நானும் ஆல்ரெடி சொன்னல கேப்டன், என்கிட்ட ஒரு ஐடியா இருக்குன்னு மரேன் சொல்றாங்க. மரேனோட ஐடியா என்னன்னா அந்த எஃப் டெக்க சரி பண்றதுதான். இந்த மாதிரி நிலைமையில யாராலையும் அதை சரி பண்ணவே முடியாது. ஆனா ஒருத்தரால முடியும். அது அந்த ரோபோட் தான். அதுக்காக தான் பெண்ணி அந்த ரோபோட்ட கூட்டிகிட்டு போனா. அவ்வளவு ஃபாஸ்டா அந்த மதர்ஷிப் போய்கிட்டு இருக்கு. அந்த நிலைமையில கூட அந்த ரோபோட் மேல போயிட்டு டேமேஜ் ஆகி இருக்கிற அந்த எஃப் டெக்க அதோட பவரால அப்படியே ஹீட் பண்ணி வெல் பண்ணி ஒட்டிடுது. சோ இப்ப எந்த ப்ராப்ளமும் இல்ல. அந்த மதர்ஷிப் அமோனியா கேஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துருது. பண்ணவே முடியாதுன்னு நினைச்ச விஷயத்த மரேன் பண்ணிட்டாங்க. கேப்டன் மரேனை பாராட்டுறாங்க. வா மரேன், நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், ஆனா நீ சாதிச்சிட்டேன்னு சொல்றாங்க. ரொம்ப தேங்க்ஸ் கேப்டன், நான் ஒரு அம்மாவா தப்பு பண்ணிருக்கலாம், நான் ஒரு ஒய்ஃபா தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா என்னோட வேலையில நான் இது வரைக்கும் எந்த தப்பும் பண்ணதில்லைன்னு அவங்க சொல்றாங்க. இப்ப உங்களை சுத்தி அமோனியா கேஸ் தான் இருக்கு. அதை சக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்துல ஹேஸ்டிங்னு ஒருத்தர் இருக்காருல, அவரு ஜானை மீட் பண்ணி ஒழுங்கா உன்னோட ஒய்ஃபை எல்லாத்தையுமே நிறுத்த சொல்லு, இல்லைன்னா அவ்வளவுதான். ஐம் சாரி ஹேஸ்டிங், என்னால எதுவும் சொல்ல முடியாதுன்னு ஜான் சொல்றாரு. இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஜூடி ஒட்டு கேக்குறா. இந்த விஷயம் ஹேஸ்டிங் தெரிஞ்சு ஜூடி வந்து எங்க கூட ஜாயின் பண்ணிக்கோன்னு ஜூடியையும் கூப்பிடுறாரு. உங்க ரெண்டு பேருக்கும் ஒரு விஷயம் தெரியுமா, ஆக்சுவலா வில் ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணவே இல்ல, அவனால ஆல்பா சென்டருக்கு வர முடியாம போயிடுச்சு. ஹேஸ்டிங் புரிஞ்சுக்கோங்க, இப்ப வில் இல்லைன்னா நம்மளால ஆல்பா சென்டருக்கு போகவே முடியாது. வில் தான் நம்ம எல்லாரையும் காப்பாத்திருக்கான். நான் அதை சொல்ல வரல ஜான், வில் ஒரு டெஸ்ட்ல பாஸ் பண்ணவே இல்ல, அப்புறம் எப்படி ஆல்பா சென்டரி ப்ரோக்ராமுக்கு அவன் வந்தான்? ஏன்னா மரேன் இல்லீகலான ஒரு விஷயம், ஒரு இன்ஃபர்மேஷன், ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்ஃபர்மேஷனை யாரு கூடவோ ட்ரேட் பண்ணிருக்கா. உடனே ஜூடி, நீங்க சொல்றதை நான் நம்ப தயாராகவே இல்லை, எங்க அம்மா அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க. ஜூடி, உங்க அம்மா மரேன் ட்ரேட் பண்ணாங்கல்ல, அது யாரு கூட தெரியுமா? ஏன் கூட தான். மரேன் இந்த மதர்ஷிப்புடைய செக்யூரிட்டி சிஸ்டம்ல ஒரு முக்கியமான ஆளு. அவங்களோட ஆக்சஸ் இல்லாம எதையும் நம்மளால மாத்த முடியாது. சோ மரேனுடைய ஆக்சஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அந்த ஆக்சஸை தான் வில்லுக்காக அவங்க என்கிட்ட கொடுத்தாங்க. சோ இப்போ என்கிட்ட எல்லாரோட ஆக்சஸும் இருக்கு. அதை யூஸ் பண்ணி இந்த மதர்ஷிப்ல என்ன வேணாலும் நல்லா பண்ண முடியும். ஒழுங்கா
மரேனா எல்லாத்தையும் விட சொல்லுங்க இல்லனா அவ்வளவுதான் ஜான் அப்பவும் முடியாதுன்னு சொல்றாரு சரி எனக்கு வேற வழி இல்ல நான் போயிட்டு இந்த ஆக்சஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஓஜிஎஸ் சிஸ்டம் இருக்குல்ல அதோட ஏர்லாக்க ஓபன் பண்ணி விட்டுறேன் அங்க தான் டான் ஏவா இன்னும் நிறைய பேர் இருக்காங்க ஏர்லாக் ஓபன் ஆயிடுச்சுனா அவங்க எல்லாரும் செத்துருவாங்க அதோட ஏர்லாக் ஓபன் ஆகி இருக்கிற வரைக்கும் இவங்களால அந்த வாட்டரை பியூரிஃபை பண்ண முடியாது இல்ல நீ இந்த மாதிரி பண்ண கூடாதுன்னு ஜான் தடுக்க வராரு ஹேஸ்டிங் ஜானுக்கு ஷாக் கொடுத்துறாரு அவர் அங்க இருந்து போயிட்டு ஒரு சிஸ்டம்ல உட்கார்ந்து மரேனோட அந்த ஆக்சஸ் கோட் எல்லாத்தையுமே போட்டு மதர்ஷிப்போட மெயின் ஃப்ரேம் குள்ள போயிராரு இப்போ இவர் நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம் எந்த டோரையும் ஓபன் பண்ணலாம் எதையும் லாக் பண்ணலாம் சோ இப்போ ஓஜே சிஸ்டம் உடைய ஏர்லாக்க ஒரு ஓபன் பண்ண ட்ரை பண்றாரு இந்த விஷயத்தை உடனே மரேன் கிட்ட சொல்லணும் ஆனா ஜானாலியும் ஜூடியாலியும் அந்த ரூமை விட்டு வெளியே வர முடியல ஏனா ஹேஸ்டிங் போகும்போது டோரையே லாக் பண்ணிட்டு போயிராரு ஆனா நல்ல வேளையா வெளிய டாக்டர் ஸ்மித் இருக்கா டாக்டர் ஸ்மித் கிட்ட ஜான் நீ சீக்கிரமா மரேனை மீட் பண்ணு மரேன் கிட்ட நடந்த விஷயத்தை சொல்லுன்னு சொல்றாரு டாக்டர் ஸ்மித்தும் அப்படியே வேகமா ஓடி போகும்போது வழியில சமந்தான்ற அந்த பொண்ணை பார்க்கறா அந்த பொண்ணை பார்த்த உடனேமே அவங்க அப்பாவை சாகடிச்சது தான் டாக்டர் ஸ்மித்தோட மைண்டுக்கு வருது சமந்தாவை ஃபேஸ் பண்ண முடியாம வேற ஒரு வழியில சுத்திக்கிட்டு மரேனை பார்க்க போறா அங்க போனா கேப்டன் ரூம் க்ளோஸ்ல இருக்கு எவ்வளவு கத்தனாலும் டாக்டர் ஸ்மித் பேசுறது கேட்கவே இல்ல கேப்டன் ரூம் குள்ள இருக்கிற மரேன் ஏஞ்சலா எல்லாருமே வாட்டரை பியூரிஃபை பண்ணி ஓஜே சிஸ்டமுக்கு அனுப்பலாம்னு ட்ரை பண்றாங்க ஆனா இவங்களால முடியல ஏன்னா இவங்களுடைய சர்வரை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க அது ஹேஸ்டிங் தான் அவரு ஓஜே சிஸ்டம் உடைய ஏர்லாக் ஓபன் பண்ணிடுறாரு டான் ஏவா இன்னும் நிறைய பேர் எல்லாம் இருக்காங்க ஏர்லாக் ஓபன் ஆகிறத பாத்துட்டு எல்லாரும் தெரிச்சுக்கிட்டு ஓடுறாங்க ஏர்லாக் ஓபன் ஆயிடுச்சுனாவே தன்னாலேயே டோர் எல்லாம் க்ளோஸ் ஆயிடும் அந்த மாதிரி டோர் க்ளோஸ் ஆகலாம்னு வரும்பொழுது டான் கால தான் பெருசா அந்த சென்சாரை ஓட்டிக்கிட்டு இருக்கு அதை முட்டு கொடுத்து டோர் முழுசா க்ளோஸ் ஆகாத மாதிரி தடுக்கிறாரு எல்லாரையும் வெளியே அனுப்புறாரு எல்லாரையும் காப்பாத்துறாரு ஆனா அந்த டோர் ஓவரா பிரஷர் கொடுத்து அந்த சென்சாரையே உடைச்சிருது ஒரு வழியா அந்த சென்சார் கிட்ட இருந்து டான் தப்பிச்சிட்டாரு ஆனா டோர் க்ளோஸ் ஆயிடுச்சு இவங்களால வெளியே போக முடியாது டானும் ஏவான்ற ஒரு பொண்ணும் உள்ளேயே மாட்டிக்கிறாங்க ஏர்லாக் ஓபன் ஆகி இருக்கிறதுனால எல்லா அமோனியாவும் உள்ள வர ஆரம்பிக்குது கொஞ்சம் கொஞ்சமா இவங்க செத்துக்கிட்டு இருக்காங்க இது மரேனும் புரிஞ்சுக்கிறா மரேனுடைய ஆக்சஸ் கோடு இல்லாம இந்த விஷயத்த பண்ணவே முடியாது சோ மரேனுக்கு கிளீனா தெரியுது இதை பண்றது ஹேஸ்டிங் தான் ஏன்னா வில் பாஸ் ஆகணும்ன்றதுக்காக ஹேஸ்டிங் கிட்ட இவங்களுடைய ஆக்சஸ் கோட கொடுத்திருப்பாங்க இப்போ ஓஜி சிஸ்டம் உடைய ஏர்லாக் ஓபன்லயே இருக்கு அது க்ளோஸ் ஆனாதான் இவங்களால ஆக்சிஜனை உருவாக்க முடியும் ஆனா ஏர்லாக்கை இவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும் க்ளோஸ் பண்ண முடியாது மதர்ஷிப்புக்கு வெளியே மேனுவலா போயிட்டு டோரை க்ளோஸ் பண்ணாதான் அது க்ளோஸ் ஆகும் சோ இதை நம்ம தான் பண்ணி ஆகணும்னு மரேன் ஒரு பாட் எடுத்துக்கிட்டு வெளியே போக ஆரம்பிக்கிறாங்க அந்த பாட்ல லோ ஃபியூவல் தான் இருக்கு அவசரத்துல ஏதோ ஒன்னு எடுத்துட்டு போறாங்க இந்த டைம்ல வில்லுடைய ரோபோட் இருக்குல்ல அது டேஞ்சர் ஃப்ரெண்ட் அப்படின்னு யாரோ டேஞ்சர்ல இருக்கிற மாதிரி வேகமா அது போகுது பின்னாடி அவங்க வராங்க யாரோட ஃப்ரெண்ட் யாருக்கு டேஞ்சர்னு வில் கேட்டுக்கிட்டே வரான் ரோபோட் எதையும் கண்டுக்கவே இல்ல டேஞ்சர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அது மாட்டு போய்கிட்டே இருக்கு அப்படி போற வழியில டானும் ஏவாவும் மாட்டிக்கிட்டு இருக்காங்களே அந்த இடத்துடைய டோர் க்ளோஸ் ஆகிருக்கு அதை ஓபன் பண்ணா டானும் ஏவாவும் வந்துருவாங்க இல்லைன்னா அவங்க ரெண்டு பேரும் காலி அங்க இருக்கிறவங்க எல்லாம் ஓபன் பண்ண ட்ரை பண்றாங்க அவங்களால முடியல ஆனா அந்த ரோபோட்டால முடியும் வில் ஹெல்ப் பண்றேன்னு சொல்றான் ரோபோட் சீக்கிரம் வந்து காப்பாத்து அப்படின்னு ரோபோட் கிட்ட வில் சொல்லியும் அந்த ரோபோட் வில்லுடைய பேச்சையே கேட்காம டேஞ்சர் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு போய்கிட்டே இருக்கு வில்லுக்கு எதுவும் புரியல நம்ம சொன்னதெல்லாம் இது கேட்கும் நம்மள விட இம்பார்ட்டண்டா யாரோ இருக்காங்க அவங்கள காப்பாத்தான் அது போகுதுன்னு புரிஞ்சுக்கிட்டு அது பின்னாடியே அவனும் போறான் இப்ப டானும் ஏவாவும் அந்த அமோனியாவை சுவாசிக்க முடியாம ஒரு மாஸ்க் போட்டுக்கிட்டு எவ்வளவு நேரம் இருப்பாங்கன்னு தெரியல கொஞ்சம் கொஞ்சமா அவங்க உயிர் போய்கிட்டு இருக்கு அவங்கள காப்பாத்துறதுக்காக தான் ஒரு பாட்ல மரேன் வந்துகிட்டு இருக்காங்க ஒரு வழியா மதர்ஷிப்புக்கு வெளியவும் வந்துட்டாங்க அந்த அட்மாஸ்பியர்ல அந்த பாடை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு ஓஜி சிஸ்டம் உடைய ஏர்லாக் ஓபன் ஆகிருக்குல்ல அந்த இடத்துக்கு வராங்க மேனுவலா அந்த டோரை க்ளோஸ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு வழியா அதை க்ளோஸ் பண்ணிட்டாங்க அந்த ஹேஸ்டிங் இருக்காருல்ல அவரு கேப்டனுடைய ரூமுக்கு வந்து ஓகே கேப்டன் நம்ம ஆல்பா சென்டாரிக்கு போகலாம்னு சொல்றாரு ஆனா கேப்டன் நம்ம இந்த வாட்டரை பியூரிஃபை பண்ணி ஓஜிஎஸ் சிஸ்டமுக்கு அனுப்பணும்னு சொல்லி அந்த வேலையையும் அவங்க செய்யறாங்க ஏன்னா கேப்டன் மனசு மாறிட்டாங்க அதோட டான் ஜான் மேல எந்த தப்பும் இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்க லாக்கையும் அவங்க ரிலீஸ் பண்ணிடுறாங்க சோ ஜான் கிட்ட மரேன் பேசுறாங்க ஜான் எந்த ப்ராப்ளமும் இல்லை நம்ம சாதிச்சிட்டோம் சூப்பர் மரேன் நீ இப்ப எங்க இருக்க நான் வெளியே பாட்ல இருக்கேன் என்கிட்ட ஃபியூலும் கம்மியா இருக்கு நீ ஒன்னும் கவலைப்படாத நான் உன்னை காப்பாத்த வரேன் ஆமா டாக்டர் ஸ்மித் உன்னை மீட் பண்ணாலா டாக்டர் ஸ்மித்தா நான் அவளை பார்க்கவே இல்லையேன்னு மரேன் சொல்றாங்க சரி சரி வை நான் வரேன்னு ஜான் அங்க இருந்து போறாரு அப்ப டாக்டர் ஸ்மித்த பாக்குறாரு ஹே உன்னை மரேனை பார்க்க தான் அனுப்புனேன் நீ மரேனை பார்க்கவே இல்ல இல்ல நான் அங்க போனேன் கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு என்ன டைம் ஆயிடுச்சு ஒரு நிமிஷத்துல அங்க போயிடலாம் உன்னால நம்ப நம்பாருன்னு டாக்டர் ஸ்மித்த திட்டிட்டு அப்புறம் அங்க இருந்து அவரு போறாரு மரேனை காப்பாத்தணும்ன்றதுக்காக இந்த நேரத்துல ரோபோட் ஃப்ரெண்ட் டேஞ்சர் அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஏதோ ஒரு இடத்துக்கு போகுது பின்னாடியே பெண்ணியும் வில்லும் வராங்க அது ஒரு ரூம் குள்ள போகுது அந்த ரூம்ல ஒரு கேஜ் இருக்கு அதுக்குள்ளதான் அந்த டேமேஜ் ஆன ரோபோட் இருக்கு அந்த ரோபோட தான் வில்லுடைய ரோபோட் ஃப்ரெண்ட்னு சொல்லிருக்கு அங்க இருக்கிறவங்க அந்த டேமேஜ் ஆன ரோபோட்டை கொடுமைப்படுத்துறாங்க அவங்கள வில்லோட ரோபோட் தரத்தை ட்ரை பண்ணுது வில் வந்து நிறுத்து எதுவும் பண்ணாதுன்னு சொல்றான் ஆனா வில்லுடைய பேச்சு அந்த ரோபோட் கேட்கவே இல்ல அவங்கள விரட்டிட்டு அந்த கேஜ் உடைச்சு அதுக்குள்ள இருக்கிற அந்த டேமேஜ் ஆன ரோபோட்டை தூக்குது அந்த டேமேஜ் ஆன ரோபோட் இருக்குல்ல அதோட லைட் ரொம்ப டிம்மா எரியுது அது சாகர நிலைமையில இருக்கு வில்லு மெதுவா பக்கத்துல வந்து உன்னோட ஃப்ரெண்ட் இந்த மாதிரி ஆனதுக்கு ஐம் சாரின்னு சொல்றான் வில்லோட ரோபோட் கோவத்துல அதோட ஃபேஸ் எல்லாம் ரெட் கலர்ல இருந்தது இப்போ வில் பேசினதுக்கு அப்புறம் அது ப்ளூ கலர்ல மாறுது உடனே வில்லோட ரோபோட் எழுந்து அந்த டேமேஜ் ஆன ரோபோட்டை தூக்கிக்கிட்டு வெளியே போகுது வில்லுக்கு எதுவும் புரியல ஹே ரோபோட் நில்லு நீ எங்க போற உன்னோட ஹெல்ப் எங்களுக்கு வேணும் நம்ம ஆல்பா சென்டாரிக்கு போகணும் உடனே வில்லோட ரோபோட் நோ வில் ராபின்சன் அப்படின்னு முடியாதுன்னு சொல்லுது இந்த மாதிரி ஒரு பதில வில் எதிர்பார்க்கவே இல்ல சோ இவங்க ஆல்பா சென்டாரிக்கு
போகணும்னா அதுக்கு வில்லோட ரோபோட் இல்ல அந்த டேமேஜ் ஆன ரோபோட்டோட ஹெல்ப் வேணும். இப்போ ரெண்டுமே ஹெல்ப் பண்ண ரெடி ஆகவே இல்ல. சோ எப்படி அவங்க போக போறாங்க? அதோட வில் சொல்ற எல்லாத்தையும் இந்த ரோபோட் கேக்கும். ஆனா இப்போ கேட்கவே மாட்டேங்குது. இந்த டேமேஜ் ஆன ரோபோட்ட தூக்கிட்டு எங்கயோ போகுது. எங்க போக போகுது? இது எல்லாமே வர வர எபிசோட்ல தான் தெரிய வரும். இன்னும் ரெண்டே ரெண்டு எபிசோட் தான். அதோட இந்த சீசனே முடியுது. சோ யார் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலியோ மறக்காம பண்ணிடுங்க. ஏன்னா நீங்க இன்ஸ்டால ஃபாலோ பண்ணலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு வேற லெவல் எபிசோட்ல பார்க்கறேன். லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.